Welcome back to Centox, English Grammar Videos, Spoken English Videos. இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ஹோப்ஸ் அண்ட் விஷஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்பிக்கை அண்ட் விஷஸ், வாழ்த்துக்கள். நார்மலாக நம்ம தமிழில் பேசுகிறப்பவே நம்பிக்கையாக சில விஷயங்கள் பேசுவோம், அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வாழ்த்து சொல்லி சில விஷயங்கள் பேசுவோம். அது வந்து முக்கியமான ஒரு கான்வர்சேஷனுக்கு நடுவில் வரும். ஸோ இந்த வீடியோவில் அந்த மாதிரி ஹோப்ஸ் அண்ட் விஷஸ் மாடல் சென்டென்சஸ் பார்க்கலாம். அதை மெமரைஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு விஷ், காட் பிளஸ் யூ. இதை நீங்கள் எல்லாருமே சொல்லி கேட்டிருக்கலாம். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஸோ இது ஒரு நார்மலான ஒரு விஷ். மே காட் பிளஸ் யூ, இதுவும் ஒரு நார்மலான விஷ். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், அதே மாதிரி ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு அர்த்தம். யாருக்காவது பிறந்த நாள் இல்லை ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம், மே காட் பிளஸ் யூ அப்படின்னு. அடுத்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷ், மே யூ லிவ் a long and happy life. நீண்ட ஆயிலும், ஹாப்பி லைஃப் அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கை. ஸோ நீண்ட மற்றும் சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் ஹாப்பியஸ்ட் மோமெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், மே யூ லிவ் எ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப். ஹாவ் அ குட் டைம், இது ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு விஷ். நல்ல டைமாக இருக்கட்டும் உங்களுக்கு, இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரமாக அமையட்டும். ஸோ இந்த மாதிரி மீனிங்கில் விஷ் பண்ணுறது, ஹாவ் அ குட் டைம். இந்த ஹாவ் அ குட் டைம் அப்படிங்கிற விஷ் நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் முடிகிறப்ப யூஸ் பண்ணலாம். இது அடிக்கடி யூஸ் பண்ணலாம், ஹாவ் அ குட் டைம் அப்படிங்கிறத. டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். பேசி முடிச்சுட்டு வைக்கிறப்ப ஹாவ் அ குட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். சந்தோஷமான தருணங்களை கொண்டிரு, எப்பவும் என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மீனிங்கில் இந்த விஷ் இருக்குது, என்ஜாய் யுவர் செல்ஃப், எப்போவுமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு நார்மலான கான்வர்சேஷன் முடிகிறப்ப யூஸ் பண்ணலாம், என்ஜாய் யுவர் செல்ஃப். இந்த விஷ் ஒருத்தரை பார்த்து சொல்கிறது, நிறைய பேர் இருந்தாங்கன்னா என்ஜாய் யுவர் செல்ஃப்ஸ், SELVES அப்படின்னு ப்ளூரலில் வரும். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, அது தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ அதை இப்படி சொல்லலாம், ஐ விஷ் ஐ நியூ இட். அந்த விஷயம் இல்லைன்னா அதை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் விரும்பினேன், ஐ விஷ் ஐ நியூ இட். இப்போ மற்றவங்க ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க, அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல விஷயமாக இருக்குது, அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம், ஐ வாண்ட் யூ டு ஸ்டே ஆன். நீங்கள் செய்கிற செயல்களில் அதிலே இருங்க, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் யூ டு ஸ்டே ஆன். இது ஹோப்பு, ஒரு ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கணும், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்கணும், அதை இந்த மாதிரி சென்டென்ஸ் டைப்பில் சொல்லலாம். ஐ ஹோப் டு பி ஏபிள் டு ஃபினிஷ் த ஒர்க்ஸ் பை மண்டே. மண்டே அன்னைக்கு எல்லா ஒர்க்ஸும் ஃபினிஷ் ஆயிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹோப் டு பி ஏபிள் டு ஃபினிஷ் த ஒர்க்ஸ் பை மண்டே. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு நியூ கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேரிங் சென்டாக்ஸ்.